ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சித்தசங்கிலி லைஃப்பில் இன்றைக்கி எங்கே போகிறோம்னா திருச்சியில் இருக்க பாம்பே சர்க்கஸ் தாங்க. வெரி ஸ்பெஷல் ஷோங்க, ஏன்னா லாஸ்ட்டு டே, லாஸ்ட்டு ஷோ, 7 o'clock ஷோ, ஈவினிங் ஷோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டு டேனால பயங்கர கும்பலாக இருந்துச்சுங்க. 1 month இருந்திருக்கு, எங்களுக்கு தெரியலைங்க. ஸோ டிக்கெட்லாம் எடுத்துட்டு நாங்கள் கரெக்டான பிளேஸில் போய் உட்காந்துட்டோம். 300 டிக்கெட் தான் எடுத்திருந்தோம். ஷோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஷோ தாங்க நடந்துச்சு. எங்கள் சன்னும் பாப்பாவும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்தாங்க. இதெல்லாம் வந்து டிவியில் தான் பார்த்துருக்காங்க. ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. சர்க்கஸ்லாம் நான் சின்ன வயசில் ஒரு 10 or அந்த மாதிரி ஏஜில் தாங்க நானே பார்த்தது. நான் எனக்குமே இது ரொம்ப இயர்ஸ் கழிச்சு பார்க்குறேன். இதெல்லாம் டிவியில் தான் பார்த்துருக்கேன் நானே. இப்போ வந்து பார்த்தது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எங்கள் பாப்பாவுக்கு ஒரு பயம், முன்னாடி பண்ணவங்களுக்கு கூட நெட்டு இருந்துச்சு, இவங்களுக்கு நெட்டு இல்லைன்னொன்னு ரொம்ப பயந்துக்கிட்டே பார்த்துட்டு இருந்தா. இந்த மாதிரி பாட்டில்லாம் மிஸ் பண்ணாமல் ரிங்கு இதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. சர்க்கஸ் ஃப்ளாகெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஜோக்கர்ஸ் இல்லாமையா, ஜோக்கர்ஸ்லாம் நல்லா ஃபன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து புதுசாக இருந்துச்சுங்க எனக்கே. நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் டான்ஸு இந்த மாதிரி ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இது ஏதோ ஒரு நாட்டுக்காரங்கன்னு சொல்லியிருந்தாங்க, எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. நல்லா பண்ணியிருந்தாங்க. கத்தியை வச்சு ஏதோ கம்பு சுற்றுவாங்கன்னு பார்த்தா டபக்குன்னு அடுக்கி வச்சு வாய்க்குள்ளே விட்டுட்டாங்க. எங்களுக்கெலாம் அப்படியே ஷாக்காக இருந்துச்சு, எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்துருந்தோம். இந்த ரிங்ஸ் இல்லாமல் சர்க்கஸ் ஆங்க, சர்க்கஸ்னாவே இந்த ரிங்ஸ் தான். சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த லேடி, எல்லா ரிங்ஸுமே போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. டாக்ஸ் எல்லாம் வச்சு எல்லாமே ட்ரெயின் பண்ணி நல்லா பண்ணியிருந்துச்சு. டாக்ஸும் நடக்கிற மாதிரி என்னென்ன எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருந்துச்சு. நாங்கள் படிக்கும் இதெல்லாம் யானை இதெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க, ஒட்டகச்சிவிங்கி இதெல்லாம் இருந்துச்சு. இப்போல்லாம் டாக்ஸு கிளி மட்டும்தான் வச்சு பண்ணுறாங்க, அதுக்கு மட்டும்தான் அலோடு இருக்கும் போல். அதனால் அந்த மாதிரி தான் செய்கிறாங்க. எவ்வளோ காலம் மாறினாலும் இந்த சர்க்கஸ் மட்டும் மாறவே மாறலை, அப்படியே தான் இருக்குது. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. முன்னே இருந்த இதை விட இப்போ கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இல்லைங்க, எல்லாருமே செம்ம டேலண்ட்டாக இருந்தாங்க. குட்டையாக இருக்காங்க, இந்த ஜோக்கர்ஸ் கூட செம்மையாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஒருத்தர் வந்து இந்த டேபிள் 4 அடிக்கி நாங்கள் பண்ணவே மாட்டாருன்னு நினச்சோம், 5 வந்து அடிக்கி நின்று காட்டினார். செம்ம எக்ஸைட் இதாக பண்ணார். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி மிஸ் பண்ணார், அதுக்கப்புறம் சேர் வச்சு அப்புறம் மேலே ஏறி ட்ரை பண்ணார். அவர் பண்ணதை வந்து சக்ஸஸாக பண்ணி முடிச்சிட்டாரு. அப்புறம் நாங்கள் இதெல்லாம் ஊஞ்சல்னுவோம், ஸ்க்ரீன் ஊஞ்சல் அப்படின்வோம். இதுவும் இந்த லேடி நல்லா டைமண்ட் ஷேப்பு, எதோ சர்க்கிள் ஷேப்பு, நிறைய ஷேப்பில் அந்த இதிலே பண்ணியிருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்படியே மேலேருந்து அப்படியே சுற்றிட்டே கீழே வந்தாங்க. கனிஷ்கா வந்து கத்துனான். அப்புறம் பெரிய பம்பரத்தை வந்து ஒரு கயிறில் விட்டு போட்டு பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நான் பண்ண இது பார்க்கும் இதெல்லாம் இருந்தது இல்லைங்க. இப்போ இது புதுசாக இது பண்ணியிருக்காங்க. அப்படியே பம்பரம் மேலே போய் அப்படியே அம்பர்லா வர மாதிரி. அப்புறம் இவங்களும் நல்லா டான்ஸும் ஆடிட்டு ஒரு சேருக்கு பயங்கரமாக சண்டை வச்சு நல்லா ஃபன் பண்ணியிருந்தாங்க. இவங்க ஒரு சண்டை போடுவாங்க, 4 அந்த ஒரு சேருக்காக நல்லா சண்டை போடுவாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அப்புறம் பால்ஸ் எல்லாம் கரெக்டாக அந்த கால்லே வந்து ஸ்விம் பண்ணி பேஸ்கெட்டில் போடுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஜென்ஸுக்கு ஈக்குவலாக லேடிஸும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாருமே.
ரசித்து பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் பாப்பா தான் மிஸ் பண்ணாமல் எல்லாமே பார்த்தா, நல்லா எக்ஸைட்மெண்ட் அவளுக்கு புதுசாக பார்க்கவும். இதுவுமே ஸ்கேட்டிங்லேயுமே அந்த மாதிரி தலையில் வாயில் வச்சுட்டு அப்படியே சுற்றுனாங்க, சூப்பராக இருந்துச்சு இதுவும். அப்புறம் ஜோக்கர்ஸோட காமெடியும் அல்டிமேட் தாங்க, செம்மையாக பண்ணியிருந்தாங்க ஜோக்கர்ஸோட காமெடியும். இந்த ஃபோர் கேர்ள்ஸும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பேரட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த பேரட்ஸ்ன்னு சொன்னாங்க. சூப்பராக ஏணியில் ஏறிச்சு, சைக்கிள் ஓட்டுச்சு, எல்லாமே அது அது வேலையை கரெக்டாக செஞ்சிச்சுங்க. சூப்பராக என்டர்டெயின் பண்ணிச்சு பேரட்லாம். இந்த ரிங்கை வந்து ரெண்டு பேர் தள்ளிட்டு வந்தாங்க பார்த்தேன், ஆனால் இதில் ஒருத்தர் வந்து அப்படியே வச்சு சுற்றினாருங்க, செம்ம ஃபாஸ்டாக. சே, செம்ம டேலண்ட்டுங்க. அப்புறம் கேர்ள்ஸுங்க சால்சா டான்ஸ் மாதிரி நல்லா நெருப்பிலே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வாயில் அப்போ தாங்க பெட்ரோலை ஊற்றிருக்காங்க, ஊற்றிட்டு உடனே ஊதுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் டக்குன்னு அதில் பற்ற வச்சு கீழே அடியில் போயிட்டு வெளியே வந்தாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க, அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அது லைவாக பார்க்குறதுக்கே எனக்கே கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. வாயில் பெட்ரோலை ஊற்றுனாங்களே, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா செம்மையாக ஊதுனாங்க பாருங்க. சே, வாட்டர் லேடி அப்படின்னு இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சரி, ஊதி முடிச்சுட்டாங்கன்னு பார்த்தா குச்சி முட்டாயாச்சு. அப்புறம் மாதிரி வாயில் நெருப்பை ஒரு செகண்ட் வச்சாங்கங்க, பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் விளக்குன்ற பாருங்க கேண்டில் வந்து அந்த விளக்கு இது மாதிரி ஏற்றிட்டு காலையும் கையில் தலையில் எல்லாம் வச்சுருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க இவங்களும். எல்லா செக்மெண்ட்டுமே இந்த இதில் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மூணு பேரும், சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஜிம்னாஸ்டிக்ஸு. போர்டில் அவங்க வந்து என்ன நம்பர் எழுதுகிறாங்களோ அதை பார்த்துட்டு போய் அந்த நம்பர் எழுதியிருக்க போர்டு குட்டி போர்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குந்துச்சுங்க. இந்த டாகும் நல்லா டேலண்ட்டாக பண்ணியிருந்துச்சு. அப்புறம் கன் ஷூட் வச்சுருந்தாங்க, அதுவும் நாலு பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக எல்லாமே சூப்பராக பண்ணி முடிச்சிட்டாங்க. பண்ண வந்து எல்லாமே ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா லாஸ்ட் டே லாஸ்ட் ஷோனால் வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இது இல்லாமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.